நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா. அது லெப்ட் சைடுல. இங்க ரயில் ஓடலையே. இங்க ஓடாட்டி என்ன, ஓண்ட உசுறு ஓடுது. லண்டன்ல லாட் ஆகி லாபி ஆயிருவே. இப்ப எனக்கு சோறு வேணும். லண்டனுக்கே வராத லண்டனுக்கு மேனேஜர் அனுப்பியிருக்காங்களே, பசிக்குது. நான் என்ன பண்ணுவேன், குளிர் வர கூடி கும்மி அடிக்குது. ஐயோ என்ன என்னாச்சு ஐயா? ஐயா 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 ஐயா, ஒரே பசி. சோறு எங்க இருக்குன்னு அந்த புள்ள பேருக்கான மேனேஜர் அவன்கிட்ட கேட்டேன். அவன் ரூம்ல இருக்குண்ணா. ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு இதை கையில கொடுத்து இந்த மேப்ல இருக்குன்றாப்பா. நான் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும் சொல்லுப்பா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான்ப்பா. என்னப்பா, முதல்ல அந்த குரங்குக்குள்ள விடுங்க. அங்க என்ன கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவங்க. அது லெப்ட் சைடுல. அப்படியா? பின்ன உனக்கு முடி வேணும்னா சொல்லு, மொட்டை அடிச்சு மொத்தமா கையில தர்ற. இவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு ஏன் முடிய புடிங்க விளாடுற? என்ன விளாட்டுது? நான் உங்க முடிய பின்ன எந்த முடிய நான் எதுக்கு பிடிச்சு எடுக்க போறேன்? இப்ப நீதான் என் முடிய போடுங்க. நீயும் புடுங்க, இவளும் புடுங்க, நானே புடிங்க நினைச்சுக்கிறேன். இந்த சோறு எங்க இருக்கு சொல்ல? சாப்பிட்டுக்கிறேன். அறிவிருக்கா உனக்கு? ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, சோறு சொல்லு. இருக்க அப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் வச்சுக்கிறேன். அட கழுசறைகளா, இவன் இவனை வச்சுக்கிறேன்றா, இவன் இவனை வச்சுக்கிறேன்றா. எனக்கு சோறு எங்கடா வச்சிருக்கீங்க? தெரியாதவா லண்டன் வந்து மாத்திக்கிட்டது. அரே சோறு போடுங்கடா, என்ன ஊர்ல கொண்டு விட்டுருக்க. நீ எப்படி ஏ ரூம்ல? உனக்கும் எனக்கும் ஒரே ரூமா? ஐயா கட்டன 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 கட்டன. வெளியில போ, இது ஏ ரூம். ஏய், அந்த டேமேஜ் இது ஏ ரூம்னு சொன்னாரு மிஸ். ராமன், கிருஷ்ணன், கணபதி, நாராயணன். ஏன் உங்க அப்பன் பேர் மட்டும் சடையப்பன்? சடையப்பன் பிரியா. சட பிரியா, பிரியா ஒரு சட. என்ன சார், என் பேர் ஆனந்த். கிருஷ்ணமூர்த்தி. ஓ, நைஸ் நேம். இப்போ உங்களை சார்னு கூப்பிடணுமா இல்ல கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிடணுமா? இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் இங்க இருக்க போறோம்ல, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படின்னா? அதான், எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காது, வெஜ் நான் வெஜ் இப்படி. ஒரே ஒரு கண்டிஷன் தான், only one condition. இப்ப நம்ம ரூமுக்குள்ள இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போச்சு. நல்லா இருக்கா?
அந்த மாதிரி எந்த பொண்ணும் இனிமே நம்ம ரூமுக்கு வரக்கூடாது. நாம தங்க போற இந்த 30 நாளும் உலகத்துல எனக்கு பிடிக்காதது ஒரே ஒரு விஷயம்தான், காதலையும் பிடிக்காது, காதலிக்கிறவங்களையும் பிடிக்காது. வெரி குட் சார், எனக்கு காதலும் பிடிக்கும் பொண்ணுங்களையும் பிடிக்கும், ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ இப்படி ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் லைஃப் சூப்பரா இருக்கும். என் பேர் பிரியா, நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு உங்க பேர் தெரிய வேணா, ஏன்னா நான் உங்களை மேம் தானே கூப்பிட போறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும், ஏன்னா 30 டேஸ்க்கு நான் உங்க கூட தானே இருக்க போறேன். கல்யாணி, பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். நான் கொஞ்சம் லொடலோட டைப். நான் அப்படி இல்லை. ஓகே மேம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை செய்யாம இருப்பேன். நல்ல பொண்ணா. உனக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழணும் ஆசையா? அப்ப யாரையும் லவ் பண்ணாத. இவன் தான் ரிஷி, லண்டன் ரோமியோ. ஸ்வீட்டும் பொண்ணுங்களும் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே குட் மார்னிங் பிரியா. குட் நைட். என்ன எழவோ? குட் மார்னிங் ஆனந்த். குட் நைட். ஆரம்பம். குட் மார்னிங். ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல, சூப்பராக இருக்கீங்க. நான் அழகாக இருக்கீங்கன்னு உங்ககிட்ட கேட்டேனா? எனக்கு ரூட் போடுறியா இல்லை ஏன் மூலமா இவ்வளவு போடுறியா? இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஹலோ சார். என்ன சார் டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? அதாவது லண்டன்ல நம்ம கூட இருந்து எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட போறவர் இவர் தான். இவருக்கு ரிஷி. வணக்கம் அம்மாச்சி. ஹாய் ரிஷி. பிரியா. வெல்கம். தேங்க் யூ. ஹாய் ஆனந்த். அது நம்ம ஆளு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, இன்னும் 30 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிடும். 30 நாள்ல என்ன வேணா நடக்கும். என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். லெட்ஸ் கோ. பாட்டி, என்னப்பா நீங்க நம்ம ஊர்ல எத்தனை கச்சேரி பண்ணிருக்கீங்க? அது கணக்கே இல்லப்பா. இங்க லண்டன் வர்றது இதான் முதல் தடவையா? ஆமாடா கண்ணு. என்ன இளவோ சார், அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகு நினைச்சு ஏமாந்துறதா? போங்க சார். என்ன சொன்னீங்க?
கல்யாணி. ஷட் அப். கிமா சார், இதோ வந்துட்டேன். ஹலோ எவ்ரிபடி, இங்க நம்ம முன்னால ஒருத்தர் பாட வந்திருக்காரு. அவர் இந்தியால மிகப்பெரிய பாடகர். வாங்க மிஸ்டர் ராணன், ப்ளீஸ் வாங்க சார், பாடுங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு தொண்டை சரியில்லை, வேண்டாம். எங்களுக்காக நீங்க ஒரு வர பாட்டு பாடுதா? இல்ல இந்த இடம் கிளைமேட் சரியில்லைனா நாங்க விட மாட்டோம். பாடுங்க சார் ப்ளீஸ், பாடுங்க சார், பாடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு பாட்டு.